ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். குமரன்ட்ட தன்னோட மோதிரத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. கங்கா எப்படியாவது இந்த கடனை வந்து அடைச்சே தீரணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த நகையை அடகு வைக்கிறீங்களோ விற்கிறீங்களோ தெரியாது. அந்த தாத்தா கிட்ட கொண்டு போய் இந்த பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க. பாட்டி, அம்மா, தங்கச்சி எல்லாருமே ஏக்கா இப்படி பண்ணுற, ஏண்டி இப்படி பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, இது சொல்லுகடன் ஆயிரும். நான் வந்து இவர் தான் கூட்டிகிட்டு போனார்னு நான் சந்தோஷமாக போயிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அவன் காசுன்னு சொல்லி எவ்வளோ சொல்லி காமிச்சிட்டாரு பார்த்தீங்களா, அந்த காவேரியோட சின்ன மாமனார் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அடுத்து வந்து குமரன் என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லாமல் அந்த முதரத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க பாட்டி கூட சொல்கிறாங்க, ஏண்டி பணந்த வீட்டில் இருக்கே, யார் உன் பேத்தி கொடுத்துட்டு போனாலே, அந்த காசா? அந்த காசுலாம் எனக்கு வேணாம். உடனே நர்மதா சொல்கிறாங்க, அக்கா அது நம்ம அப்பா காசு தானக்கா, கொடுத்தா என்னக்கா, அதெல்லாம் வேணாம், இந்த நகையை விற்று அதுலேருந்து கொடுத்தா தான் என் காசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாங்க, பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு நகையாட வச்சுட்டு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொண்டுக்கிட்டு நேராக போகிறாங்க, வாங்க போகணும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. காவேரின்னு வேகமாக கத்தி கூப்பிடுறாங்க, எல்லோரும் வெளியில் வர்றாங்க. தாத்தா வந்து கேட்குறாங்க, என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க குமரன்ட்ட. இந்தாங்க நீங்கள் கொடுத்த காசுன்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்க அவர்கிட்ட அப்படிங்கிறாங்க. குமரன் வந்து தலையை சொரிஞ்சுட்டு, தாத்தா அது வந்து தாத்தா, நீங்கள் அங்கே அன்னைக்கு ரெசார்ட்டுக்கு போகிறதுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த பணம் தான் இது, ஏப்பா இப்போயும் உடனே அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கொடுத்தது எனக்கு எனக்கு தெரியாமல் போச்சு, இருந்திருந்தால் நான் போயிருக்கே மாட்டேன் அப்படின்னு கங்கா திட்டுறாங்க. காவேரி இருந்துட்டு, ஏக்கா என்னக்கா ஆச்சு, ஏக்கா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருடி, உன் பணக்கார விட்டு திமிர என்ட்டெல்லாம் காமிக்காத, எனக்கு வேணவே வேணாம் உங்கள் பணம், இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. எல்லாம் இவரை சொல்லணும் அப்படிங்கிறாங்க கங்கா. இங்கே பாருமா, குமரன் மேலே எந்த தப்பும் இல்லை, நானாக தான் அந்த பணத்தை கொடுத்தேன், அது கூட அவன் கடனாக தான் கேட்டான், நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருன்னு குமரன் சொன்னான், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. சரிங்க, கடனாக தானே வாங்கினாரு, இந்த கடனை நான் கொடுத்துட்டேன், வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஏமா என்ன அவசரம், இப்போ உடனே கொடுக்குற அப்படிங்கிறாங்க தாத்தா. அதெல்லாம் வேணாங்க, விட்டுருங்க அப்படின்ட்டு. ஏங்க பணத்தை கொடுத்துட்டு வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. குமரனும் தாத்தா மன்னிச்சுங்க தாத்தா, கோச்சுக்காதீங்க தாத்தா, இந்தாங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுக்குறாங்க. ஏன்னா அன்பு சித்தப்பா பயங்கரமாக பேசிட்டார் இல்லையா, என்னடா ஓசியில் போயிட்டு வந்து எங்கள் காசில் போயிட்டு வந்து உனக்கு திமுறா அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிட்டாங்க. ஏன்னா வந்து வண்டியில் மோதிக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் தான் பைக்கில் மோதினது, குமரனும் இவரும் அன்புவும். ஆனால் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டது என்னம்மா, அவங்க விஜய் சித்தப்பா தான். அந்த ரோசத்தில் தான் கங்காவும் கொடுத்துட்றாங்க, ஏன்னா கங்காவையும் மானங்கடத்தனமாக பேசிடுறாங்க அன்பு. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க கங்கா குமரனை, ஏன் இப்படி கரைச்சி கொட்டுறானே தெரியலன்னு அவங்க பெத்த தாயே சொல்கிறாங்க கங்காவை. அப்படியே வீட்டில் கங்கா பேச, பாட்டி பேச, அம்மா பேச அப்படியே பிரச்சனை பெருசாகுது. இனிமேல் நம்ம அங்கே இருக்க வேணாம், வேறு வீடு பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்னடி கங்கா இப்பெல்லாம் பேசுகிற, வேறு வீட்டுக்கெல்லாம் போனால் இப்போ எப்படி வாடகை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், இங்கே இருக்கவே கூடாது, இங்கே இருக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு கங்கா முடிவெடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நர்மதா ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே போய் தாத்தாவை பாட்டி காவேரி எல்லோரும் இருக்காங்க, காவேரி பக்கத்துக்கு போகிறாங்க நர்மதா. எல்லோரும் இருக்கையில் போயிட்டு அப்படியே அழுகிறாங்க. ஏண்டி அழுகிற அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இந்த மாதிரி அக்கா அப்படி வீடு பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறா, உன்னை பார்க்கவே முடியாதா அக்கா அப்படின்னு அழுகிறாங்க. என்னடி உங்கள் அக்கா ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, நான் வந்து வீட்டில் பேசுகிறேன், நீ போ நர்மதா, கவலைப்படாத, நெசமாக அக்கா அப்படின்ட்டு நர்மதா போகிறாங்க. அதே மாதிரி காவேரியும் போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. போன ஏடி இங்கே ஏண்டி வந்த அப்படின்னு கங்கா திட்டுறாங்க. பாட்டி வந்துட்டு நீ வாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உங்ககிட்ட நான் பேசவில்லை, நான் எங்கள் அம்மாட்டையும் பாட்டிக்கிட்டையும் பேச வந்தேன் அப்படிங்கிறாங்க காவேரி. ஏம்மா இப்படி வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு போய் கங்கா சொல்கிறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்க இங்கே இருக்கவே கூடாது, இங்கே இருக்கிறனால நீ ஓயம் ஓயம் இங்கே வர்றா அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, இங்கே பாரு கங்கா, நான் சொல்கிறத கீழே இப்போல்லாம் வேணாம், கொஞ்ச நாள் இரு அப்படிங்கிறாங்க. எங்களை சொல்கிறதுக்கு நீ யார், உன் வேலையை பார்த்துட்டு போ, இப்போ நீ போய் உன் பணக்கார புருஷன் வீட்டில் போய் நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு, உனக்கு என்ன தலையெழுத்தா, நாங்கள் தான் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு கங்கா குத்தி குத்தி காமிக்கிறாங்க. சுருக்கு சுருக்குன்னு பேசுகிறாங்க. ஏண்டி இப்படி ஆயிட்டானே தெரியல அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அப்படியே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அழுகிறாங்க, புலம்புறாங்க. காவேரி பாட்டிக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லி வந்துடுறாங்க, பாட்டி எங்கேயும் போயிடாதீங்க, தயவு செஞ்சு இங்கே இருங்க, இவள் பேச்செல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆ போப்போ, யார் பேச்சு கேட்குறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க காவேரி. சொல்லிட்டு வந்துடுறாங்க, மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கிறாங்க. விஜய்கிட்டையும் சொல்லி புலம்புறாங்க காவேரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.